சுக்மாவில் கபடி சிலம்ப போட்டிகள் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அடங்கிய மகஜரை செனட்டர் சிவராஜ் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானா யோவிடம் ஒப்படைத்தார். 2024 ஆண்டுக்கான சுக்மா விளையாட்டுப் போட்டி சரவாக்கில் நடைபெற உள்ளது. இதில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடி சிலம்பம் ஆகிய விளையாட்டுகள் இடம்பெறும் என பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த விளையாட்டு பட்டியலிலிருந்து இவ்விரு போட்டிகளும் நீக்கப்பட்டது. இது அவ்விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானா யோவை சந்தித்து மகஜர் ஒன்றை வழங்கினேன். இவ்விரு விளையாட்டுகள் பல விளையாட்டாளர்களையும் பயிற்றுநர்களையும் உள்ளடக்கியதாகும். மேலும் இந்த சுக்மா போட்டிக்காக அவர்கள் கடுமையாக உழைத்துள்ளனர். ஆனால் திடீரென அப்போட்டி இல்லை என்றால் அது அனைவருக்கும் ஏமாற்றமாக அமைந்துள்ளது. இது போன்ற விவகாரங்களை கருத்தில் கொண்டு அவ்விரு போட்டிகளையும் சுக்மாவில் இணைத்துக் கொள்ள அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்வதாக சிவராஜ் கூறினார்.